வெல்கம் டு சக்தி வீட்டு சமையல். சக்தி வீட்டு சமையலுங்க, இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாங்க. வாங்க அதை பார்க்கலாம். அங்கே குக்கரில் செய்யலாங்க, குக்கர் அடுப்பில் வச்சிடலாங்க. சிக்கன் வந்து ஒன்றகாய் கிலோ வாங்கியிருக்கேங்க, அரிசி வந்து ஒன்றகாய் கிலோங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்க, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருகப்பிள்ளைங்க, இது பாருங்க தாளிக்கிறதுக்கு இந்த இலை, மராட்டி முக்கு, இந்த அன்னாச்சி, இது கடல் பாசி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய்ங்க, இதெல்லாம் தாளிக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பாருங்க, அரைச்சி வச்சுருக்கு. சிக்கன் இது தண்ணி வந்து அளந்து வச்சுருக்காங்க. பாருங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வந்துருச்சு. பாருங்க நெய் ஊற்றிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க நெய். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, தாளிக்கிறதுக்கு போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டுலாங்க. வணக்கிக்கிறலாங்க. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க. ஆறு மிளகா போட்டுக்கிறாங்க. கீரைலாம் இல்லைங்க, அப்படியே முழுசா போட்டுக்கலாங்க. பாருங்க கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளி வணங்குறக்கா கொஞ்சம் உப்புங்க. கருவேப்பிலை போடுறோங்க. பாருங்க புதினா போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினாங்க, அரை கைப்பிடிக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாங்க. பெரிய ஸ்பூனுங்க, ஒரு ஸ்பூனால் மிளகாய் பொடிங்க. மஞ்சத்தூளுங்க. பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனுங்க.
மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனுங்க, பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூனுங்க. நல்ல நம்ம வீட்டில் உர ஊற்றி வச்சுருங்க. கை நான் அப்படி இருக்கிறதுனால ஏன் காது கேட்குமா கேட்காத. இன்னும் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு வேக விடுவாங்க. சத்தம் இதில் விசில் இந்த ஆவி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாங்க. அப்புறம் எடுத்து தண்ணி ஊற்றிங்க, அரிசியை போட்டு பண்ணிடலாங்க. அந்த ஆவி வரட்டுங்க. அங்க கலட்டிடலாங்க. இப்படி போட்டு விட்டோம்னா கொஞ்சம் வெந்துக்கிறோம்லங்க, அதனால இப்படி போட்டேங்க. சிக்கன் நல்லா வெந்துக்கிடுமில்லங்க, அதுக்காகத்தான் இப்படி போட்டு விசில் போடாம விசில் போட்டு போட்டோம்னு வைங்க. இது இந்த சிக்கனை சீக்கிரம் கரைஞ்சு ஓடி போயிருங்க, அதனால விசில் போடாம கொஞ்சம் போட்டேங்க. பாசுக்கு 1.5 கிளாஸுங்க பாசுமதி அரிசிங்க பாருங்க, ஊற்றி அளந்து எடுத்து வச்சுட்டேங்க. வச்சுக்கலாங்க. இந்த நேரத்தில் உப்புக்கு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் உப்பு தான் கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ரொம்பவும் காரம் இருந்தாலும் சாப்பிட முடியாதுங்க, காரம் கரெக்டாக இருக்கும். பாருங்கங்க அரிசி போட்டாச்சுங்க. பாசுமதி அரிசி வந்துங்க ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க, அரை மணி நேரம் 20 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. ஏன் கேட்குறீங்க? இன்றைக்கி நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னா, எனக்கு கண்ணே கலைமானே நாடகம் ரொம்ப பிடிக்குங்க. நான் கலைமா அந்த நாடகம் போடுறதுக்குள்ளே தாளிச்சிருவோம் நினச்சிட்டு ஊற வச்சுட்டேங்க. நான் ஊற வச்சு அந்த நாடகம் போடையில 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆக நீ இதை தாளித்தோம்னா நம்ம நாடகம் பார்க்க முடியாதேன்னு சொல்லிட்டு நாடகத்தை முடிச்சுட்டு வந்து செய்யும்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அரிசி ஊறி பொது பொதுன்னு சட்டியில் அரை சட்டி இருந்தால் பொது பொதுன்னு 1 சட்டி வந்துருச்சுங்க அரிசி. இப்போ எனக்கு எப்படி குழையாமல் வரணுமேன்னு நான் அம்மாவை வேண்டிக்கிட்டே இருக்கேங்க. ஓம் சக்தி. புது புதுன்னு சட்டி நிறைய வந்துருச்சுங்க அரிசி. இது கொஞ்சம் நேரம் இப்படியே கிண்டி விட்டுங்க. வந்து அரிசியோடு சேர்ந்து வரும்போது மூடி ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடலாங்க, இது ரொம்ப கிண்டவும் கூடாதுங்க. எதுக்கு நீ லைட் அடிக்கிற பாருங்க, இனிமிச்சம்பளம் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு பழம் புரிஞ்சங்க, சின்ன பழம் தாங்க. பாருங்கங்க கொஞ்சம் கொத்தமல்லியே கொஞ்சம் புதினாவு போட்டு அப்படியே மூடிடலாங்க. மூடிடலாங்க. நம்ம ஒரே ஒரு விசில் வர விட்டு பாருங்க மூடிடலாங்க.
விசில் வந்தவிட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அப்படி விசில் வரல அப்படின்னாக்கா ஒரு 7-8 நிமிஷத்தில் அமர்த்திடலாங்க. ஏன்னா அப்புறம் அரிசி வேற ரொம்ப ஊறி இருந்துச்சுலங்க, அதனால ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. பாருங்க வெயிட்டை போட்டுலாங்க. நான் எப்போதுமே ஆவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க வெயிட் போடுவேன். போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவான். அப்படி விசில் வரல அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷம் ஆனோடனே அமர்த்திடலாங்க. பாருங்க இந்த இது குக்கர் இறக்கியாச்சுங்க. விசில் எடுத்துடலாம், ஆவி அடங்கிடுச்சு. திறந்து பார்த்துடலாங்க. ஒரு மணி நேரம் அரிசி ஊடனா எனக்கு ரொம்ப கவலையா போச்சுச்ச. பாருங்க சூப்பரா இருக்குதுங்க. நானே அந்த நாடகத்துக்கு வேண்டி நான் ஒரு மணி நேரம் ஆகி போச்சுங்க ஊறி. அரிசி வந்து புத புதன்னு சட்டி நிறைய வந்துருச்சுங்க. பயந்துட்டேன் இங்கே குழஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு. நல்ல வேலை கலையில நல்லா இருக்கு. சரிங்க, இந்த நாடகனால என் வேலையெல்லாம் கெட்டு போங்க. இந்த நாடகம் நாடகம்னு அந்த நாடகம் பார்க்கணும். அந்த நாடகம் வேலை கூட கெட்டு போகும். இன்னைக்கு நான் கண்ணே கலைமான நாடகம் பார்த்து பிரியாணி அரிசியை ரொம்ப ஊற வச்சுட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. சரி வாங்க தட்டில் எடுத்துடலாங்க. பாருங்க பாஸ்மதி அரிசி இல்லைங்க, சிக்கன் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இங்கே கிரேவி பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுங்க, அதனால் கிரேவி பண்ணலை. பாருங்க முட்டை வேக வச்சுருக்குங்க, தயிர் பச்சடி வச்சுருக்குங்க, பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.